சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சமூக வலைதளங்களில் சாதி மத மோதல்களை தூண்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் டிஜிபியாக இருந்த சைலேந்திரபாபு கடந்த ஜூன் 30 தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் புதிய டிஜிபியாக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உள்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். குற்றச் செயல்களை தடுப்பது, கஞ்சா, சாராயம் உள்ளிட்ட போதைப்பொருள் ஒழிப்பு, சொத்து தொடர்பான குற்றங்கள், குடும்ப வன்முறை, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் கடும் நடவடிக்கை எடுப்பது, காவல்துறையினரின் பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் தண்டனை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதனையடுத்து என்னுடைய அறிவுரை என்பதில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலை தொடர தொய்வென்று கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக அகற்றுதலை உறுதி செய்திட வேண்டும். சமூக வலைதளங்களில் சாதி மத மோதல்களை தூண்டுவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சாதி மத ரீதியான மோதல்களை தடுப்பது ஒரு பக்கம் என்றால், சமூக வலைதளங்களின் மூலமாக சாதி மத ரீதியான மர்மங்களை பரப்புபவர்கள் அதிகமாகி வருகிறார்கள். அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவர்கள்தான் சமூக அமைதியை கெடுக்க காரணமாக இருக்கிறார்கள். அவர்களால் அப்பாவைகள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் சொகுசாக உட்கார்ந்து கொண்டு இது போன்ற வன்மங்களை விதைப்பவர்கள் தப்பிவிடுவார்கள். இப்படி நச்சு கருத்துக்களை பரப்புபவர்களை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றங்களை முற்றிலும் குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஆலோசனையில் தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், கூடுதல் டிஜிபி அருண், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் உள்ளிட்டோர் நேரடியாகவும், மாநகர காவல் ஆணையர்கள், ஐஜிக்கள், டிஐஜிக்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் கலந்து கொண்டனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.